மக்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கான டே எனக்கு எந்த மாதிரி போனது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து மழை பெய்யறதுனால நம்ம ரோஸ் செடியிலேருந்து கட் பண்ணி வச்ச குச்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா தலைஞ்சிருக்கு. ரோஸ் செடியெலாம் ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த குச்சியெல்லாம் கீழே தான் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் சரி அதனுக்கு வச்சு பார்க்கலாம், மழை வேற நல்லா பெஞ்சிட்ருக்கு, இந்த டைமில் வரும் அப்படின்னு நினச்சி வச்சா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. இந்த பப்பாளி மரமே விதை போட்டு வந்தது தான், ஸோ கண்டா வாங்கி வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய காய் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் காயெல்லாம் பிடிங்கிருக்கேன், ஸோ எவ்வளோ காய் பிடிங்கிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்குமே காமிக்கிறேன். இந்த மரத்துலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 காயெல்லாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பிடிங்கிருப்போம். ஒரு சிலர் வந்து நினைக்கலாம் இதெல்லாம் ஈஸியாக காசு கொடுத்தா கிடைக்க போதும், இதை போய் நீங்கள் இவ்வளோ இதாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, காசு கொடுத்தா கிடைக்காது எதுவுமே இல்லைங்க. இதே பார்த்திங்கன்னா நம்மளே வந்து சின்னதுலேருந்து வளர்த்து இந்த மாதிரி காய் வந்து பறித்து சாப்பிட்றது அப்படிங்கிறது தனி சுவை தான். இந்த வீடியோ சண்டே அன்னைக்கு எடுத்தது தான், ஸோ காலையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க, நானும் ஹஸ்பண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா கடைக்கெலாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் மட்டும் போட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். வெளியே மழை வேற விட்டு விட்டு நசநசன் பெஞ்சிட்டே இருந்ததா இன்றைக்கி ஃபோனுமே எடுத்துகிட்டு போகல. கடைக்கெலாம் போயிட்டு வரும்போது ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க சரியான பசி அப்படின்னு சொல்லவும், வரும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கனுமே வாங்கிட்டு வந்திருந்தோம். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா மீன் வாங்கியிருக்கோம். இப்போ காலையில் அந்த சிக்கன் வந்து கிரேவி மாதிரி வச்சுட்டு சப்பாத்தி வந்து சுட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். காலையில் சப்பாத்திக்கு தானே, சப்பாத்திக்கு வந்து எப்படி வச்சாலுமே கிரேவி வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்திங்கன்னா ரஃப் அடி அடிச்சு விட்டுட்டேன். ஒரு அடுப்பில் கிரேவி வந்து தாளிச்சு விட்டுட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா மாவில் பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே சப்பாத்தியுமே கையோடு சுட்டு சாப்பிட உட்காந்துற வேண்டிதான். கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். வெளியே போயிட்டு வந்ததுக்கு அதுக்கும் செம்ம பசி, சப்பாத்தி சுட்ட உடனே பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட உட்காந்தாச்சு. எந்த சாப்பாடாக இருந்தாலும் நீங்கள் பசியில் சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதே இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயிறுலாம் நின்னதுக்கப்புறம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி தோணும். சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் சமையலுக்குமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வஞ்சரம் மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம், ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மசாலாலாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சமையல்கள் எல்லாமே முடிச்சுட்டு அப்படி சூடாக பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம் முடிச்சுட்டு அப்படி க்ளீனிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்ட்மே ஏதோ ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே வந்து கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து மீன் எல்லாம் சமைச்சிருக்கனால கொஞ்சம் கம்ஃபர்ட் வந்து நிறையவே ஊற்றி வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் டீப்பாக வந்து தொடச்சி விட்டுட்டேன்.
ஃபேமிலிக்கு ஒரு கொரியர் ஒன்று வந்திருந்தது. ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரோட ப்ரைஸே 302 ரூபா தான். இதே நைல் ஷாம்பு நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 ரூபா கிட்ட ஆகும். ஒரு லிட்டர் 302 ரூபா அப்படிங்கும்போது எவ்வளோ பரவாயில்லைங்க. நீங்கள் யாராச்சும் நைல் ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாங்குகிற கடையிலேருந்து இந்த ரேட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்களுமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.